கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 3:24 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும், அது 23 வாசிங்க, அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி. எப்ப நீங்க கர்த்தரை நோக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் கர்த்தர் உங்களை நோக்க ஆரம்பிப்பார். சரிங்களா? கர்த்தர் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கரங்களை திருக்கத்தில் எழுதிடுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை, வல்லமையுள்ள கரத்தை காண்பிக்க தொடங்கினீர்றோம். அப்போ இதுக்கு முன்னாடி இதை சொல்கிறது யாருன்னா மோசே. அப்போ மோசே கூட இதுவரைக்கும் தேவன் இல்லையா? இதுவரைக்கும் தேவன் எங்கே இருந்தார் மோசே கூட? ஆனால் இன்றைக்கு தான் மோசே எப்படி சொல்கிறாரு, எல்லா காரியத்தையும் முடித்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்து வழியாக நடத்தி வந்து கானாந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்போ அது வரைக்கும் மோசே கூட தேவனுடைய கரம் இல்லையா? அது வரைக்கும் மோசே கூட தேவன் தம்முடைய வல்லமையான கரத்தை வெளிப்படுத்தலையா? ரெண்டு விதங்க. தேவன் உங்களோடு தனிப்பட்ட முறையிலே தம்முடைய அன்பை பரிமாறிக்கொள்கிற ஒரு காரியம் உண்டு. எவ்வளோதான் உங்களை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அன்போடு பரிமாறினாலும், இந்த உலகம் பார்க்கும்படியாய் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்க தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவால் வந்து அனுப்பப்பட்டார். ஆனால் என்றைக்கு நம்மளால் வந்து அவர் பிதாவோட குமாரன் ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே எப்படி அந்த வசனம் சொல்லுது? ஆண்டவரே, அவர் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற பூமியில் வந்தேன்னு சொன்னார். ஆனால் அங்கே இருக்க யாரும் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் எப்பொழுது அநேகர் மத்தியிலே அவர் ஆச்சரியப்படத்தக்க தேவனாய், தேவ மனுஷனாய் காண்பிக்கப்பட்டார்னா, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி அவர் மேலே அமர்ந்து என்ன சொல்றாரா, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆக ரெண்டு விதமான தொடல் இருக்கு. ஒன்று, தனிப்பட்ட முறையில் தேவன் நம்மோட உறவாடுறது, தேவனோட நாம் உறவாடுறது. அப்படி உறவாடுறதுனால நான் போய் சொல்லலாம், ஏன்னா இயேசுவோட பிள்ளை, இயேசு என் கூட இருக்கிறார். ஆனால் இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்றால் தேவன் என்னோடு சொல்ல வேண்டும், தேவன் என்னை குறித்து சொல்ல வேண்டும், இவன் என் பிள்ளை அப்படின்னு. அப்படி ஒரு காரியம் வர வேண்டும் என்றால் இன்றைக்கு மோசே ரெண்டாவது இடத்துக்கு வர்றாரு. எப்படி அந்த வசனம் சொல்றது வாசிங்க. கர்த்தராய் ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். அப்ப இப்பதான் என்ன செய்யறாரு, வெளியரங்கமாக்குறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கரத்தை வெளியரங்கம் ஆக்கிட்டார் அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. சோத்திரம், அது வரைக்கும் மறைந்திருக்கிற உங்களை தேவன் இனி என்ன செய்ய போகிறாரு, வெளியரங்கம் ஆக்க போகிறாரு. ஆமேன். வருடத்தின் மத்தியிலே தேவன் தம்முடைய மகிமை விளங்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்போ இந்த மத்தியில் இந்த வாக்கு தத்தத்தை தேவன் நம்ம கொடுக்குறாரு. ஆமேன். அப்படி தான், 6வது மாதம்னா வருஷத்தோட மத்திய வருஷம் கர்த்தனோட. அப்போ இந்த மாதத்தில் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும்போது நான் என்ன நினச்சேன், ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் தானே நடத்தி வந்தீங்க, இப்போ என்ன புதுசாக நீங்கள் உங்களுடைய வல்லமையில் கரத்தை காண்பிப்பீங்கன்றீங்கண்ணா, டே இதுவரைக்கும் நீ பார்த்த, ஆனால் இனிமேல் உன் கூட இருக்கிறது இந்த உலகம் பார்க்க போகுது. ஆமீன். கரங்களை தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? இது வரைக்கும் ஏசு என் கூட இருக்கிற நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, இனிமேல் என்ன சொல்ல போகிறாங்க, ஏசு உன் கூட இருக்கணும்னு யார் சொல்ல போகிறான், மற்றவங்க சொல்ல போகிறாங்க. ஆமேன். ஆமேன். கர்த்தர், உங்கள் கூட ஏதோ ஒரு காரியம் இருக்குங்க அப்படின்னு யார் சொல்லணுமா, உங்களை காண்கிற ஒவ்வொருத்தவங்களும் சொல்லணுமா. ஆமேன். இது வரைக்கும் நம்மளை பார்த்தவங்க எப்படி பார்த்தாங்க, வேஸ்ட்டு, யூஸ்லெஸ்ஸு, இவன் எது செஞ்சாலும் நஷ்டம், கஷ்டம் சொல்லவங்க, இனி எப்படி சொல்ல போகிறாங்க, நீ தான் பெஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. ஆமேன். கர்த்தர். அப்படியே வாசிப்போம். சங்கீதம் 143. ஆமேன். பக்கம் 759. ஐந்தாம் வசனம்,
பூர்வ நாட்களை நினைக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். பாருங்க, இப்ப கரத்தோட வல்லமையை நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, அப்ப அந்த கரம் இப்ப இல்லைங்க, ஆதி முதலா தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கு. ஆனா அந்த கரத்தோட அன்பை நாம பார்த்ததுல உலகம் பார்க்க போறது எப்படி இருக்க போகுதுன்றது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யாரு, ஒரு ரியலைசேஷன் கொடுக்குறாரு, நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. எப்படின்னா, இன்னைக்கு இல்லடா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒன்றுமே நீ இல்லாத சூழ்நிலையில், இந்த உலகம் ஒன்று விரும்பாத சூழ்நிலையில், இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தோற்றுப்போன சூழ்நிலையில் இருக்கும்போதும் நான் எங்க இருக்கிறேன், வசனம் ஐந்தாம் வசனம், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். அப்பையும் நான் என்ன செய்யறேன், உன் கூட தான் இருந்தேன். ஆனா அப்ப நான் உன் கூட இருக்கிறத நீ அறியல. பிரச்சனை என்ன, தேவனே கூட இருக்கிறன்றதை யார் அறியலையா, நான் அறியல. நான் செய்கிறதெல்லாம் பரவாயில்லையே, நல்லதாக நடக்குது, என்ன எனக்கு எல்லோரும் கெட்ட செஞ்சால் கூட, கெட்ட செய்ய நினச்சா கூட நான் தப்பிச்சு வர்றேனே நீங்கள் நினைக்கும் போது, அதற்கு காரணம் என்னன்னா, உங்கள் தேவன் உங்களோடு இருந்தார் என்பதை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கிறீர்கள். வாசிங்க, உமது கரத்தின் கிரியைகளை யோசி. இப்போ ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்கிறாரு, இப்போ யோசி. அன்னைக்கு நீ வரல, அன்றைக்கு உன்னோடைய சுயபலன் உன்னை கொண்டு வரல, அன்னைக்கு உன் சுயத்திறமை உன தப்பு வைக்கல, நான் உன்னை வடையில் நடத்தினதான் அப்படின்ற காரியத்தை இன்னைக்கு நீ நினச்சி யோசிப்பாரு. அம்மையின் வாசிங்க, உமது கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்துக்குள்ள காரணம் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னமே நீங்கள் வாசிங்க 146 என் கைகளை. ஆமீன். அன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு தேவன் தம்முடைய வல்லமையில கரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறது காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல நீங்க தனிப்பட்ட முறையில் அந்தரங்கத்துல, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீங்களா, என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, நீங்க வடித்த கண்ணீருக்கு தேவன் இன்றைக்கு பதில் தந்திருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என் கரத்தின் வல்லமையை நான் வெளிப்படுத்தி சொன்னேன்னா, அது எதுக்காக தெரியுமா, இதுக்கு முன்னாடி பல வருடங்களாக பல மாதங்களாக நீங்கள் தனிமையிலே தேவனோடு போராடி கொண்டிருந்த போராட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு பதிலை தந்திருக்கிறார் இந்த மாதிரி. ஆமென், வாசிங்க, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி நீ அழுத அழுகைக்கு தான் ஆண்டவர் இந்த மாதிரி உனக்கு என்ன செய்யறாரு, தம்முடைய கரத்தின் வல்லமையை நான் வெளியரங்கமாய் காண்பிக்க போறேன்னு சொன்னதுக்கு உனக்கு கன்ஃபர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீ தனிப்பட்ட முறையில் என்னை கத்தி கூப்பிட்டேலடா, இப்போ நான் தனிப்பட்ட முறையில் இனிமேல் நான் பேச மாட்டேன், தனிப்பட்ட முறையில் நான் உன்னை வழியில் நடத்த மாட்டேன், நான் கூட இருக்கிற இந்த உலகம் பார்க்க போகுது. வாசிங்க 142 அமேன். வாசிங்க 5-6 கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர் மத்தியிலையும் ஆண்டவர் எல்லாரும் அவங்கவுங்க சொத்து, அவங்களோட சுகம், அவங்க திறமை, அவங்க படிப்பை தன்னுடைய தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. ஆனா நான் யாரை சொந்தமாக்கிக்கிட்டேன் தெரியுமா, சொல்லுங்க, நீங்களானோ இயேசு சொந்தமாக்கிட்டேன். அனைவரும் சொன்னாங்க, முட்டாள் மாதிரி நீ இப்படி இருக்கிறேடா, இயேசு இயேசு சொல்கிறேடா, உனக்கு யாரா உதவி செய்வா, சொந்தக்காரங்களை விட்டுட்ட, உறவை விட்டுட்ட, படிப்பை விட்டுட்ட, உன்னோட திறமையை விட்டுட்ட, இன்னும் யாரும் உனக்கு உதவியாக இருக்க மாட்டாங்கடான்னு சொல்லி அனைவரும் உங்களை சொன்னாங்க. நீங்களானு சொல்கிறோம், உலகம் எதை எதையோ ஆதாயப்படுத்தி கொண்டது, நீங்கள் நானும் இயேசுவை ஆதாயப்படுத்தி கொண்டோம். ஆமையு சொல்லுங்கள், நீங்கள் நானும் இயேசுவை ஆதாயப்படுத்திக்கிட்டோம். என் ஜீவன் உள்ள தேசத்தில், ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று. ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ பங்கு இருக்குங்க, ஆனா எனக்கு ஒரு பங்கு இருக்கு, அது இயேசுன்ற பங்கு. ஆமென். வாசிங்க தொடர்ந்து, என் கூக்குரலுக்கு செவி கொடு, என் கூக்குரலுக்கு செவி கொடு, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார். என்னை விட பெரிய பெரிய ஆட்கள் என்னை கொல்றதுக்கும் என்னை விரட்டுறதுக்கு என்னை அழிக்கிறதுக்கு தேடினாங்க, ஆனா அந்த இடத்துல நான் யாரையும் என்ன செய்யல, எனக்கு உதவியா கூப்பிடல. எனக்கு அந்த அன்புக்குரிய சகோதரர் ஐசப்ப சொன்னல, இதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போனேன், இன்னொருத்தர் என்னை கைட் பண்ணாரு, ஆனால் இப்போ நான் வேலைக்கு போனேன், என்னை தேவன் கைட் பண்ணாரு. பல நேரங்களில் மனிதர்களும் பலவான்களையும் நம்ம நம்பி போகும்போது நம்ம ஒரு இடத்துல வெக்கப்பட்டு அவமானப்படுத்த விழுந்துருவோம். அல்லேலூயா. ஆனால் நாம் இன்றைக்கு நம்பி போகிற தேவன் ஒருபோதும் அன்புக்குரிய அந்த சொன்னது மாதிரி என்னை விட்டு கொடுக்காத தேவனிடத்து நான் போகிறேன். இந்த உலகத்தில் யார் வேணால் என்னை விட்டு கொடுத்துருவாங்க, ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சுங்களேன், ஒரு தாயும் தகப்பனும் அந்த ரெண்டு பிள்ளையோட போகும்போது சொல்லுவாங்க, எந்த பிள்ளை உங்களுக்கு பிரியமான பிள்ளை அப்படின்னா, அந்த பிள்ளையை யாரோட பேச்சை அந்த பிள்ளை தட்டாமல் கேட்குது, அவங்க சொல்லுவாங்க, மூத்தவை ஒன்றும் இல்லைங்க, வேஸ்ட்டு, இளைய பையன் சொன்னதெல்லாம் கேட்பாங்க, நல்ல பிள்ளைங்க. அப்போ பாருங்களேன், நம்மளை பெத்த தாய் தகப்பனே பிறர் மத்தியில் நம்மளை விட்டு கொடுக்குறாங்க, எவ்வளோ அவமானமாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஏம்மா
ஏமா, அவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரே ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஏண்டா ஏமா இப்படி சொல்கிறீங்க? ஆமாண்ணா, உண்மையை தானே சொன்னேன் ஏம்பாங்க. சரி, கொஞ்சம் சும்மா பொய்யக்கா சொல்லலாமாண்ணா? இல்லை இல்லை, அவங்க எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, ஆ என்னை பின்தொடர்களுக்கு செவி கொடும். நிறைய நேரங்களில் பாருங்களேன், பிசாசு உங்களை கூட்டம் கூட்டமாக இருக்கிறனால நீங்கள் நினச்சிட்டீங்க அது தேவன் இல்லை. பிசாசு கூட உங்களை கூட்டம் கூட்டமாக பின்னாடி தொடரும். எதுக்கு தெரியுமா? உங்களை அழித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை தனக்குரியதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அது பின்தொடர்கிறது. வாசிங்க வாசிங்க. அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார். ஆமீன். அந்த கூட்டத்தை உங்களால் என்னால் ஜெயிக்க முடியாதுங்க. வாசிங்க தொடர்ந்து, ஏழாவசனம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். ஆமென். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய கன்ஃபர்ஸ்மெண்ட் கமிட்மெண்ட்டை கொடுக்குற அப்படின்னா, இனி உன்னை பலவான்கள் அல்ல, உன்னை அழிக்க தேடுகிறவர் அல்ல, உன்னை நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். உன்னை சூழ்ந்து கொள்ள யாரா இருப்பாங்க இனிமேல்? நீதிமான்கள். இதுவரைக்கும் உனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்துச்சு. அந்த கூட்டம் எப்படி இருக்குமா? பலவான்களின் கூட்டம். சொசைட்டியில் அவங்க பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அவர்கள் உன் மகிமையை தனக்குரியதாய் மாற்றும்படி உன்னை அழிக்க வகை தெரிந்தார்கள். இனியோ உன் தேவன் தம்முடைய வல்லமையில் கரத்தை உன் மீது வைத்து உன்னை சுற்றிலும் நீதிமான்களை பாதுகாப்பாய் வைக்க விரும்புகிறார். ஏனென்றால் நீதிமான்கள் தகப்பனே தேசத்தை சூழ்ந்து கொள்வார்கள். அப்படி வேறு சொல்லுது, நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். சொல்லுங்க, நீதிமான்கள் இனி என்னை சூழ்ந்து கொள்வார்கள். உலகத்தின் பலவான்கள் அல்ல, உலகத்தின் தந்திரவாதிகள் அல்ல, கர்த்தருடைய நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். வாசிப்போம். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்தை அப்படியே உள்ளான இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு நிச்சயம் நிறைவேற போகிற வாக்கு தத்துவம். வாசிக்கும் வாசிக்கிறோம். ஆமீன். ஏசாயா 62 அதிகாரம் இல்லையா? வாசிங்க 8 பக்கம் 868. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேல் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் நினைச்சிருங்க. இனி நீ பெற்றுக்கொள்ற ஒன்னையும் உன் சத்துரு நினைச்ச முடியாது, பருங்கிட்டு போக முடியாது. இதுக்கு முன்னாடி உனக்கு கிடைச்ச எல்லாவற்றிலையும் முழுவதுமாக ஆளுகை செய்த பொல்லாத வேண்டிய என்ன செய்ய முடியாது, உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது. இனி முழுவதுமாக நினைச்சு போறீங்க, உங்கள் தானியத்தின் நன்மையும் உங்கள் பிரயாசத்தின் பலனையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனையோ விதமாக நல்லது செய்வீங்க. சொல்லுவாங்க, வெள்ளம் திங்கிற ஒருத்தவன் வரல சூப்பர் ஒருத்தன் மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதில் யாரோ ஒருத்தன் திண்டு போயிடுவாங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் நன்மை செஞ்சு அதனுடைய பலனை யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடைசி நிற்கிற எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்ச கடைசி ஒருத்தவங்க என்ன செய்வாங்க? பேரை மட்டும் தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். இதை எந்த காரியம் சொல்லுது? நான் வாசிங்க வாசன வாசனத்தில், உன் திராட்சை ரசத்தை உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று. அப்ப நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சேர்க்கிற நல்ல பேரு பணம் இதை யார் இனிமேல் என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில் இந்த மாதிரிலிருந்து அபகரிக்கவே முடியாது. யாருமே அதை என்ன செய்ய முடியாது? தனக்குரியதுன்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா அது எதனால நடக்குதுன்னா, வாசிங்க, கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இதை ஆண்டவர் உங்களுக்கு கமிட்மெண்ட்டாக ப்ராமிஸ் பண்ணுறாரு. இனி எவனோ உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன் நன்மையை ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சத்ருவோ உனக்கு உண்டான நன்மையை பறித்து கொள்ளவே முடியாது. ஆண்டர் கட்டளையை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை யார் மேலே கட்டளை என்னன்னா, தம்மேலே அவர் கட்டளையிடா. தம்முடைய வல்லமையினுள்ள கரத்தின் மேலும் தம்முடைய புயத்தின் மேலும் ஆணையிட்டு உனக்கு சொல்லுகிறார். ஆசிங்க தொடர்ந்து 9. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார். ஆமீன். ஒருவேளை இன்றைக்கு அந்த கூட்டமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை சந்தோஷமாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய நேரங்களை பார்த்துருக்கீங்க. சாட்சி சொல்லும் போது பயம், ஐயோ சாட்சி சொன்னால் சாட்சியை ஒருத்தன் பறிச்சிருவானா? இனி உங்கள் சாட்சியை ஒருத்தனை அவமாக்க முடியாது. நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா சம்பாரித்த பணத்தை ஒழிச்சு வைப்பாங்க, பிடிக்கிட்டு போயிடுவாங்க. இனி இங்கே சம்பாரித்த பணத்தை யாரும்
பிடுங்கவே முடியாது. உங்களை ஆசீர்வாதம் முழுவதற்கும் உங்கள் வீட்டில் பாருங்கள், ஏதாவது நல்ல செய்யணும் போது அப்போ தான் கரெக்டாக செஞ்சு போய் விருந்து கடையும் திண்டு போயிடுவாங்க. ஆமே, நீனி அப்படி இருக்காது. உங்களுடைய சுதந்திரத்தை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அதனால தான் சொல்கிறார், அதை சேர்ந்தவர்கள், எதை சேர்ந்தவர்கள், கர்த்தருடைய ஆணைக்கு உட்பட்டவர்களாக இருக்க நீங்கள் அவசியங்க. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். இனி உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவானவர் நேரடியாக கிரியை செய்ய போறாருங்க. இதுவரைக்கும் மறைமுகமாக தேவன் எப்படி மோசையோடு செய்து 20 லட்சம் பேரை வழி நடத்தும் போது மோசை கூட அவர் எப்படி இருந்தாரா? இன்டைரக்டாக தான் இருந்திருக்கிறார். ஒருவேளை மோசை கூட கர்த்தர் இருக்கிறத பார்வன் பார்த்துருந்தா முதல்ல பயந்துருப்பாள். அது வெளியரங்கம் இல்லாதனால தான் 10 விதமான வாதைகளை காமிச்சு அந்த வாதை நிமித்தமாக தான் பார்வன் பயந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறத அவனால் பார்க்க முடியல, ஆமாம் தானே? ஆனால் அந்த வாதை நிமித்தமாக பயந்த உன் தேவன் பெரியவன் என்று பயந்தான். ஒருவேளை இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை முன்னமே ஆண்டவர் மோசே மூலம் பார்வன் வெளிப்படுத்தினா அப்பயே பயந்து அவை மொத்தமாக ஆண்டவரோடு சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உயர்த்துங்கள் உங்கள் பாதைகளை, பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்க, ஆமென், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள், ஆமென். இனி உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்றாரு, ஜெய கொடி ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இனி தோல்வி முகமாய் அல்ல, வெற்றி முகமாய் தேவன் உங்கள் வாழ்வை மாற்ற விரும்புகிறார். இந்த 6 மாதத்திலே தேவன் உங்களுக்கு வாக்குப்படுகிற வார்த்தை என்னவென்றால், தோற்று போன நீ, தோல்வி முகமாய் இருந்த நீ, தேவனை தனிப்பட்ட முறையிலே அந்தரங்கத்திலே சேவித்து கொண்டிருந்த நீ, உன்னோடு இருக்கும் தேவனை வெளியரங்கமாய் உலகம் காணும்படி நீ ஜெயக்கோடி ஏற்றணும். இனி என் வீட்டில், இனி என் வீட்டில், இனி என் வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் இயேசு என் கூட இருக்கிறான்னு நான் அல்ல, என்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு கண்களும் காணும். ஆமேன். வெற்றி கொடி ஏற்றும்படியாக தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறாருங்க. ஒரு இடத்துல பாருங்க, ஒரு தேசத்தில் சண்டை அடைஞ்சுன்னா அது வெற்றி பெற்றதுக்கு என்ன ஒரு அடையாளம் தெரியுமா? முத போய் ஜெயிச்சவன் என்ன செய்வான்? தன்னுடைய கொடியை அந்த தேசத்தில், அந்த கோட்டையில் ஊண்டுவான். அதுதான் ஜெயிச்சதுக்கு அடையாளம், அது அவனுக்கு சொந்தமானதுக்கு அடையாளம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை திரும்பி. கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள். நீங்கள் சியோன் குமாரத்தை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லு. இதுவரைக்கும் நீ பட்ட பிரயாசத்துக்கும், நீ தேவனுக்கு கொடுத்த காரியத்திற்கும், தேவனுக்காக நீ உண்மையா வாழ்ந்த நேரத்திற்குமான பலனை தேவன் என்ன செய்யறாரு? என் கையோடு நான் உனக்கு கொண்டு வருகிறேன், என் ரட்சிப்பு உனக்கு காத்திருக்கிறது, என் மகிமை உண்மையில இருக்கிறது, என் கரத்தின் வல்லமை நான் உனக்கு காண்பிக்க தொடங்கிவிட்டேன் என்று ஆண்டு சொல்றாரு. கரங்களை கத்துங்க. லேலுயா. வாசிப்போம் எபிரேயர் எழுதுற புத்தகம் 2 அதிகாரம் வாசிங்க, 5 வசனம் தொடங்கி. இனிவரும் உலகத்தை குறித்து, பக்கம் 299, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. இந்த உலகத்தையே, இந்த உலகத்தை நம்ம பேசாம இனி என்ன பேசுறோம்? எதிர்காலத்தை குறித்து பேசுறோம். வாசிங்க, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்படுத்தவில்லை. ஆமென். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆமென். தேவ தூதர் மத்தியில் ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் எங்கே, நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், உயர்ந்தவங்க, சிறந்தவங்க அப்படின்னு. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றை விட மேலான ஒருத்தர் இருக்கிறான், அது என் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷன். அம்மையின் வாசிங்க தொடர்ந்து. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. நம்மளுக்கு முடிசூட்டாரா? மகிமையினாலும், மகிமையினாலும், கணத்தினாலும் உன்னை முடிசூட்டி இருக்கிறார். இதுவரைக்கும் பயந்திருந்த, இதுவரைக்கும் தோல்வியில மாத்து பார்த்திருந்த உங்கள் இருதயங்களில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு மகிமையின் கணத்தை கொடுத்து இந்த 6 மாதத்தில் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நீ தனிப்பட்ட முறையில கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருந்தாய், இனி உன் தேவன் தம்முடைய வல்லமையில கரத்தை உனக்கு வெளியரங்கமாய் காட்டப் போகிறார். ஆமென். வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும். எது மேல அதிகாரி வைக்கிறாரு?
கரத்தின், அவருடைய கரத்தின் கிரியை மேல் நம்மை அதிகாரியாய் வைக்கிறார். இனி நீங்க யாரு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? இப்ப கிறிஸ்துவின் நாமத்தினால. அதே கரம் இதுக்கு முன்னாடி ரகசியமா இருந்துச்சு, இனி வெளியரங்கமா இருக்க போகுது. நிறைய இடங்கள் பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஆட்கள் போகும்போது போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க, பாத்தீங்களா? எதுக்கு தெரியுமா? செல்ஃபி. சார் சார் ஒரே, ஏன்னா அதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுக்கிடுவாங்க, ஃபோனில் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுக்கிடுவாங்க. ஏன் அவங்களாம் எனக்கு தெரியும் தெரியுமா? ஆனால் அவங்கள்ட்ட போய் கடை தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை போல 1000 பேர் டெய்லி சந்திப்பாங்க, அப்படி தானே ஸ்டீஃபனு? இப்போ அண்ணனை கூட மோகன் சிங்கை கூட தம்பி போய் சந்திச்சுட்டு இருந்தானா? இப்போ அவர்கிட்ட உன்னை கேட்டால் ஞாபகம் இருக்குமா? இருக்குமா? இருக்காதா? கன்ஃபார்மாக இருக்காது. ஆனால் இப்போ சொல்லுவோம் பத்திரத்தில், நான் மோகனை போய் பார்த்தேன். அவருக்கு பக்கத்து வீட்டில் கூட போய் சொல்லுவான், தம்பி இந்த பார்த்தியா ஞாபகம் பண்ணுவார். ஆமாம் தானே? அப்போ நான் ஒருவரை நினைப்பதில் என்னை ஒருவரை நினைக்கும்படியாக தேவன் இந்த மாதிரி வைக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்ல போகிறார் யாரு? மோகனே தம்பி ஞாபகம் இல்லையா அன்னைக்கு பார்த்தோம்னு? அப்படி ஒரு காரியம் நடக்கிற வாய்ப்பு இருக்கா? ஆமீன். அதைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. அவனை தேவதூதரிலும் சற்று சிறிய, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் படைத்து மகிமையினாலும், மகிமையினாலும் கனத்தினாலும், கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, சொல்லுங்க, எனக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் என்னை அதிகாரியாக வைத்து. யாரெல்லாம் விசுவாசிக்கிற இந்த வருத்த இந்த மாதத்துல, இந்த வருத்தத்துல கடைசிக்குள்ள இந்த முழு ஆசீர்வாதம் சொந்திக்க போறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் ஏமாள இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அவங்கள தெரியும் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லுவாங்க என்ன தெரியும்னு சொல்ல போறாங்க ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய கரத்தை ஏமாள வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அமேன். இதுக்கு முன்னாடி ஏசு என் கூட இருக்கிறான்னு சொல்லி நான் என்ன போயிருக்கேன் சொல்ல வேண்டியிருக்கு? நான் எங்க இருந்து வர தெரியுமா? நான் எங்க இருந்து வர தெரியுமா? அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. இனி சொல்லுவாங்க உன்னையும் என்னையும் பார்த்து எப்படி சொல்ல போகிறாங்க? நீங்கள் கர்த்தருடைய மனுஷனாமே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாமே, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவங்களாமே சொல்ல போகிறாங்க. அல்லேலூயா. அம்மே அன்புக்குரிய மகள் ஆனந்தி கூட இடம் ஒரு சாட்சி சொன்னாங்க, பெனிகினை குறித்து ஒரு இடத்துக்கு போகிறாங்களா, அவங்க சொல்கிறாங்களா அரியு பெனியின் அப்படி தானே, அரியு பெனியின் அப்படின்னு கேட்குறாங்களா? இவங்க போய் யார்கிட்டையும் அவர் சொன்னது இல்லையா? அப்போ பாப்புலர் ஆகாத ஒரு டைம் பிகினிங் டயத்தில். அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரி போயிருக்கும்போது ஒருத்தவங்க நேரம் வருவாங்களா, அரியு பெனியின் அப்படிங்களா? ஏன் சாயம் பண்ணியின்னு? இல்லை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தேவனை இதை கொடுக்க சொன்னார், இந்த காணிக்கை கொடுக்க சொன்னார், இந்த காரியத்தை கொடுக்க சொன்னார். அவருக்கு ஆச்சரியம், இந்த ஊருக்கு நம்ம போனதே கிடையாது, நம்மளை யாருன்னு தெரியாது, அப்போலாம் பாப்புலாரிட்டி இல்லாது. அப்போ என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவன் ஒவ்வொருவரிடத்தும் சொல்ல வேண்டிய மாதமாக இது இருக்கிறது. கரங்களை திரு காத்திர இல்லையா? அப்போ என் மேலே அப்படி கரத்தின் வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் நிற்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்கள் போகிற இடம் ஆசீர்வதி, நீங்கள் ஒன்றுமே செய்வனாங்க என்ன செய்யணும்? நீங்கள் வந்து உங்கள் முகத்தை காட்டினா மட்டும் போதுங்க. டேய் நீ வராமல் இருந்தால் போதுன்னு நினச்சவங்க நீ நினச்சி போகிறாங்க, நீ வந்தால் போதுன்னு நீ சொல்ல போகிறாங்க. எப்போ சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள்? இந்த மாதத்திலே தேவன் எனக்கு அதை வாக்கு பண்ணுகிறார். அம்மேன். வாசிங்க. அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஆமென். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கு நினைவிருக்கிறார். எதையெல்லாம் கீழ்ப்படுத்த போற இந்த மாதத்துல? சகலத்தையும். ஏன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா லிமிட் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாள் ஒரு முக்கியஸ்தர் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஒருத்தர், அவர் ஒரு பகுதியில் இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் என்ன செய்வார் அவருக்கு தெரியும். ஒரு நாள் போய் கட்ட பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு போயிருக்கிறாரு, போட யாரு பட்ட பஞ்சாயத்து முடிச்சிட்டாரு. அப்போ அந்த கூட இருக்க சொன்னாங்க, அண்ணே கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு கட்ட பஞ்சாயத்து இருக்கு முடிச்சிருவோம்ன்றாங்க. சரின்ட்டு இவர் போயிட்டார். போய் அங்கே பேசுகிறாரு, எவனுமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் அவர் பார்க்குறாரு, டே எல்லை தாண்டி வந்துட்டோம்டா, இது நம்ம ஏரியா கிடையாது, இந்த ஏரியாக்குள்ளே நம்மளை துவச்சிருவாங்க. ஏன்னா சிலருக்கு எங்கே இருக்க லிமிட்டு டவர் மாதிரி தான், என்ன சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட போனால் டவர் வேலை செய்யாது. அது மாதிரி அவர் பவர் அங்கே வேலை செய்யலை. டே இது நம்ம ஏரியாவில், சீக்கிரம் கிளம்பி துவச்சிருவாங்க இந்த ஏரியா. அப்படிதான் சிலரோட வல்லமையெல்லாம் சில எப்படி இருக்கான், டே இது ஆந்திரா பார்டரில் நம்ம செட்ட தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் நமக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எல்ஏ போய் நீங்கள் டெல்லியில் போய் நான் எம்எல்ஏ பிஎன் சொன்னால் உங்களை விடுவாங்களா? தம்பி வாப்பா இங்கே ஓ பப்பு வேகாது, இங்கே ஓ பப்பு வேக, இங்கே வேறு பப்பு வேகும், சரிங்களா? அப்படித்தான் எல்லைகளை உலகம் தீர்மானித்து இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, இன்றைக்கு எல்லை இல்லாமல் உங்களை மீனையும் ஆசீர்வதிக்க போறாரு. அமேன். அப்போ எங்கே வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த மகிமை வேலை செய்யும் பாஸ்டர்? இந்த ரூம் வரைக்கும் தான் இல்லை, வேற எங்கே வரைக்கும்? எல்லா இடத்துலையும். வாசிங்க. சகலத்திலையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ். ஆமென். பூமியில படைக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் தேவன் தம்முடைய வாயின் வார்த்தையில உருவாக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தம் எனக்குரியதுன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நிறைவேறுங்க. ஆக இங்கே டவர் கட்டானாலும் தேவ பவர் உங்களுக்கு கட்டாகாது. கத்தனால சொல்லுங்க, சொல்லுங்க
எந்த டவர் கட்டானாலும் இயேசுவோட பவர் என்றது கட்டாகாது. கரண்ட் பவர் கட்டானாலும் கற்றோடைய பவர் என் வாழ்க்கையில் கட்டாகாது. ஏன்னா இது வானத்தையும் பூமியை உண்டாக்கின வல்லமையில் தேவனுடைய வார்த்தைங்க. இந்த வார்த்தைக்கு வல்லமை எங்கே இருக்கு? எது சொல்லுறது? வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தைங்க இது உங்களுக்கு கொடுக்கப்படுதுங்க. ஆமென். ஆக சகலத்தையும் சொல்லுங்க, தேவன் சகலத்தையும் எனக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வல்லமையில கரத்தை என் மீது வைத்து இருக்கிறார். அப்படி எழுந்திருப்போம். ஆமென். யாரில் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தான் என் வாழ்க்கையில் இந்த நாள்லேருந்து நிறைவேற போதுன்னு. ஆமீன். இது வாக்குத்தத்தின் மாதம். ஆமீன். ஏன்னா வடத்தின் மத்தியிலே தம்முடைய வாக்குத்தத்தை தந்து என்னை மகிமேலே நடத்துவார். ஆமேன். இது வரைக்கும் நீ எப்படி இருந்தே? போ ரெண்டு ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொல்லி இப்போ படத்தை பார்த்துறீங்களா? ஃபஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டுருக்கான், ரொம்ப கடுப்பாக இருக்கும். இன்டர்வலுக்கு அப்புறமா படம் நல்லா இருக்குமா? இன்டர்வலுக்கு அப்புறம் தான் புதிய பிளாட்ஃபார்ம் கொண்டு வருவாங்க. ஸோ இன்டர்வல் முடிஞ்சு இப்போ என்ன செய்ய ஆண்டவர் புதிய பரிமாணத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துருக்கிறாரு. இந்த வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தந்த இறக்கத்தின் வாழ்க்கை. இது வரைக்கும் கர்த்தர் ஓன் கூட இருந்ததை நீ மட்டும் பார்த்த. சொல்லுங்கள், இது வரைக்கும் கர்த்தர் ஏன் கூட இருந்ததை நான் மட்டும் பார்த்தேன், இனிமேல் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறது இந்த உலகம் பார்க்க போகுது. ஆமென். சொல்லுங்க, யாரில் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரே ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். நன்றி சொல்லி சிவன் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா வார்த்தையா இருந்தது. எது சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி. எப்படி சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி. சோ இப்ப இது வரைக்கும் நீங்க மட்டும் கேட்டுக்கிற சத்தம், மகனை பயப்படாத, மகனை பயப்படாத, என் சில்ல பிள்ளை பயப்படாத சொல்லிக்கிறாரு. ஆண்டவர் நான் மட்டும் கேட்குறேன், ஆண்டவர் எவனை நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னாரு. சொல்லல அது மாதிரி நீங்கள் போய் எங்கே வச்சாலும் எவனை நம்பலை ஆண்டு சொன்னார். அந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை உங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த தொடங்கி விட்டார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி சொல்லி உம்மை பாட வந்து காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்துக்கோ. இப்போ உடன்படிக்கப்பட்ட உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும்